நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த மூலிகை நெருஞ்சல் இந்த நெருஞ்சல் வகை மூலிகையில் பார்த்தீங்கன்னா மூணு இனங்கள் உண்டு ஒன்று வந்து சிறு நெருஞ்சல் ஒன்று ஆணை நெறிஞ்சில் இன்னொன்று செப்பு நெருஞ்சல் இந்த மூணு வகையிலையும் அல்ல மூணு இனத்துலேயும் நம்ம இன்னைக்கு முக்கியத்துவமாக பார்க்க போகிறது சிறு நெருஞ்சல் இந்த சிறு நெருஞ்சலுக்கு திரிகண்டம் கோகண்டம் நெருஞ்சி புதும் காமரசி இப்படின்னு சொல் வழக்குல பல பெயர்கள் இருக்கு இந்த பூக்கள் அருமையான கலர் பூக்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த மூலிகையோட தன்மை என்னன்னா அதாவது இந்த பூக்கள் வந்து சூரியன் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை தோக்கி திரும்பிக்கிட்டே இருக்கும் அது இந்த பூக்களோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தன்மை சரி அப்புறம் இனிமேல் இந்த சிறு நெருஞ்சல் இதோட வந்து மருத்துவ குணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வரிசையாக இப்போது இந்த சிறுநெருஞ்சில் வந்து கல் அடைப்புகளுக்கு எப்படி மருந்தால் பயன்படுன்றத பார்க்கலாம் இந்த சிறு நெருஞ்சில் செடியை முழுவதுமாக சமூலமாக எடுத்து அதை நல்ல மசிப்போல் அரைச்சி ஒரு புன்னைக்காய் அளவு எடுத்து அதே வந்து சிறுபீலை இல்லைன்னா சிறுகண் பீலை அந்த மூலிகையும் அரைச்சி ஒரு புண்ணைக்காய் அளவுக்கு எடுத்து ரெண்டையும் சேர்த்து காலையில் வெறும் வயதில் ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரகத்தில் உள்ள கல் முழுவதுமாக குறைஞ்சி வெளியில் மாறிவிடும் இப்போ நம்ம சிறுபீழையை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இதை யா இதை பார்க்கல அப்படின்னா இந்த மேலே தெரிகிற ஐ பட்டனில் கிளிக் பண்ணுங்க அதோட லிங்க் வரும் சிறுபீழையை பற்றின மருத்துவ பயன்களையும் நீங்கள் பார்த்து பயன்பட்டுக்கோங்க சரி ரெண்டாவது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரில் ரத்தம் கலந்து போகும் இந்த மாதிரி நோய் உள்ளவங்க இந்த சிறு மூலிகையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா இடித்து இல்லைன்னா அரைச்சி தனி சாராக ஒரு ஒரு அவுன்ஸ் சார் எடுத்துக்கிடணும் அந்த சாறை வந்து மோர் இல்லைன்னா பால் கூட சேர்த்து குடிச்சு வந்தாச்சுன்னா இந்த சிறுநீரில் ரத்தம் கலந்து போகிறது வந்து முழுவதுமாக நின்றுடும் அப்புறம் இந்த சிறுநெறிஞ்சில் செடியை வந்து ஒரு ரெண்டு செடியை ரெண்டு செடியை வந்து வேரோட பிடுங்கி எடுத்து அதுக்கு கூட ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல்லும் சேர்த்து ரெண்டையும் வந்து நல்லா சதைச்சி ஒரு ஒரு லிட்டர் தண்ணி விட்டு அதை நல்லா சுண்டை காய்க்கணும் அப்போ அது வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்காக காய்ச்சி வரணும் இந்த அரை லிட்டர் அளவு காய்ச்சி வந்த தண்ணியை காலையிலையும் சாயங்காலமும் தினமும் ஒரு ரெண்டு அவுன்ஸ் வீதம் மூணு நாள் குடிச்சு வந்தோம்னா உடல் சூடு தணிஞ்சி கண் எரிச்சல் கண்ணிலேருந்து நீர் வடிகிறது இந்த சொட்டு சொட்டாக சிறுநீர் போகிறது இந்த சொட்டு மூத்திரம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் முழுவதுமாக குணம் அடைஞ்சிடும் அதே மாதிரி இந்த தண்ணியை நம்ம குடித்து வந்தாச்சுன்னா சிறுநீர் தாரைகளில் உள்ள சகலவிதமான பிரச்சனைகளையும் மாறும் இந்த மூலிகையோட கஷாயம் நம்ம சொன்னபடியில் குடித்து வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுது சிறுநீரோட அளவை வந்து நல்லா அருமையாக கூட்டும் அதே மாதிரி இந்த நெருஞ்சல் செடியோட இலையை மட்டும் தனியாக வந்து ஒரு ஐம்பது கிராம் இலையை எடுத்து அந்த இலையை நல்லா சதைச்சி இல்லைன்னா இடித்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் போ சேர்த்து அதை நல்லா பாதியாக வத்த வச்சு நல்லா காய்ச்சி தினமும் பெண்கள் குடித்து வந்துட்டு இருந்தாங்கன்னா பெண்களுக்கு கர்ப்ப பயிலுள்ள உஷ்ணக்கோளாறுகள் முழுவதுமாக சரியாயிடும் அதே மாதிரி சில பெண் பிள்ளைகள் நம்ம பார்த்தோன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசு ஆனால் கூட வந்து அவங்க அந்த வயது எட்டியிருக்க மாட்டாங்க அதாவது பூப்படைஞ்சிருக்க மாட்டாங்க அது சில போல கோளாறுகள் காரணங்கள் நிறைய இருக்குது அதுக்கு இப்போ அந்த மாதிரி பட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த நெறிஞ்சில் சிறுநெருஞ்சிலோட வேரை மட்டும் தனியாக எடுத்து சுத்தம் பண்ணி அதை எலுமிச்ச சாரோட சேர்த்து அரைச்சி ஒரு மூணு நாள் நம்ம குடிக்க கொடுக்கணும் அவங்க காலையில் ஒரு விதத்தில் குடிக்க கொடுக்கணும் இது இந்த மூணு நாள் அவங்க அதை ரெகுலராக குடித்து வந்தாச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு உள்ளாடி பெண்கள் வந்து வயதுக்கு வருவாங்க அதாவது இந்த வயது தாண்டி பூப்படையாத இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இது மற்ற மாதிரி உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தயவுசெய்து இதை கொடுக்காதீங்க சரி அதே மாதிரி இந்த சிறுநெறிஞ்சிலோட வேர் கீழா நெல்லியோட வேர் இந்த ரெண்டையும் சேர்த்து சம அளவாக அரைச்சி இளநீரில் கலந்து நம்ம குடிச்சு கொடுத்து வந்தாச்சுன்னா மஞ்சள் காமாலை நோய் முழுவதுமாக தீர்ந்துடும் கீழநெல்லியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க இந்த மேலே தெரிகிற ஐ பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் கீழநெல்லியோட லிங்க் வரும் கீழே நம்ம காணொலியோட லிங்க் வரும் கீழநெல்லியை பற்றி அந்த வீடியோவை பார்த்து மருத்துவ நன்மையை பார்த்து பயன்பட்டுருக்குங்க சரி இப்போது நம்ம இந்த காய் இதோ பார்க்குறோம் இல்லையா இதுதான் வந்து சிறுநெறிஞ்சிலோட காய் இந்த காய் மேலே பாத்தீங்கன்னா முள் முள்ளா இருக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இதை நீங்க எடுக்கணும் இப்போ இந்த காய் இந்த இலை சமூலமாக எடுத்து இதை வந்து நல்ல மசி போல அரைச்சி காரம் இல்லாத அம்மியில் வச்சு தண்ணி விடாமல் மசி போல நல்லா அரைச்சு அதை வந்து நல்ல ஒரு பெரிய காட்டுநல்லிக்க அளவு இல்லைன்னா முழு கொட்டப்பாக்க அளவுக்கு எடுத்து அதை வெள்ளாட்டு பால் இல்லைன்னா எருமை பாலில் பண்ண வந்த தயிர் இல்லைன்னா நாட்டு பசும்பால் முதல் கறவை நாட்டு பசும்பால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று அதை கரைச்சி நம்ம ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் குடித்து வந்தாச்சுன்னா பித்தப்பைல உருவாகிற கற்கள் வந்து முழுவதுமாக வந்து குணம் அடைஞ்சிரும் சரி அதே மாதிரி இந்த விதையை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இது வந்து நம்ம சிறுநெருஞ்சில் வந்து நிறைய உள்ள இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த வி விதைகளை நம்ம வந்து காய்களை நம்ம எடுத்து அதை காயப்போட்டு நம்ம பக்குவமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த நெறிஞ்சி முள் அப்படின்ற இது இதோ இதே இந்த நெரு காஞ்ச நெருஞ்சி முள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதோட படத்தை நான் இதில் வந்து முடிஞ்ச அதில் போட்டு விடுறேன் உங்களோட தெளிவு பார்வையோட தெளிவுக்கு இது வந்து முள்ள நம்ம எடுக்கிறோன்னா இந்த காயை எடுக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏன்னா அந்த முள் வந்து நம்ம கைகளில் இல்லை கால்கள்லாம் குத்துச்சின்னா செடியிலேருந்து வ அடந்து வந்து நம்ம கையோடே சேர்ந்துக்கிடணும் சரி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலேருந்து இந்த நெருஞ்சி முள்ளை வாங்கி நம்ம அதையும் வந்து பயன்படுத்தலாம் இந்த நெருஞ்சு முள் இது ஒரு ஐம்பது கிராம் அப்புறம் கொத்தமல்லி விதை அதாவது இந்த தனியா ஒரு அஞ்சு கிராம் ரெண்டையும் சேர்த்து நல்லா இடித்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா அதை காய்ச்சி ஒரு பாதியாக வந்து வத்த வச்சு காலையிலையும் மாலையிலையும் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் ரெண்டு அவுன்ஸ் வீதம் குடித்து வந்தாச்சுன்னா கல்லடைப்பு அதாவது சிறுநீரத்தில் உள்ள கல்லடைப்பு இந்த சதையடைப்பு நீர்க்கட்டு நீர் எரிச்சல் இதெல்லாமே வந்து முற்றிலுமாக சரியாயிடும் அதே மாதிரி இந்த நெருஞ்சி முள்ளை மட்டும் தனியாக இடித்து அதை சூரணம் பண்ணி அந்த பொடியை அதாவது ஒரு நெல்லிக்க அளவுக்கு ஒரு அந்த சூரணத்தை எடுத்து ஒரு கப்பு பார்லி தண்ணியில் கலக்கி குடித்து வந்தாச்சுன்னா நீர் உள்ள சகல பிரச்சனையும் மாறி நீர் கடுப்பு நீர் எரிச்சல்கள் மாறி சிறுநீர் வந்து நல்லா சாந்தமாக வந்து போகும் அப்புறம் இந்த நெருஞ்சில் விதையை வந்து இதை பாலில் வச்சு நல்லா அவிச்சு அதை காய வச்சு பொடி பண்ணி காலையிலையும் மாலையிலையும் ஒரு சிட்டிக்கு அளவு வச்சு இளநீரில் சாப்பிட்டு வந்தாச்சுன்னா இந்த சிறுநீர் கட்டு சதையடைப்பு கல்லடைப்பு இதெல்லாம் முழுவதுமாக மாறிடும் இந்த காய் பார்க்குறீங்களா கொஞ்சம் தெளிவாக இல்லை ஆனால் அந்த அந்த ஃபோக்கஸ் சரியாக வரலை இந்த காயை வந்து ஒரு பத்து கிராம் எடுத்து அதை வந்து நல்லா சதைச்சி ஒரு நூறு மில்லி நூறு மில்லி தண்ணியில் போட்டு அதை நாளில் ஒரு பங்கா அதை நல்லா காய்ச்சி நாளில் ஒரு பங்கா வற்ற வச்சு எடுக்கணும் இந்த நாளில் ஒரு பங்கா வட்டின இந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடித்து வந்தாச்சுன்னா சிறுநீரகம் தொடர்பான சகல நோய்களையும் வந்து தீர்க்கிற சக்தி வந்து இந்த சிறு இந்த நெறிஞ்சி முள் அதாவது இந்த பச்சை நெருஞ்சு காய்க்கு உண்டு இது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுது சரி அதே மாதிரி இனி அடுத்து வந்து இது இந்த ஆண்மை சக்திகளுக்கு வந்து விருத்திக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மூலிகைன்றதை நான் சொல்கிறேன் இந்த சிறுநெருஞ்சில் செடியை வந்து முழுவதுமாக எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி இதுக்கு கூட எள்ளு அதாவது பச்சை எள்ளு சேர்த்து ரெண்டையுமே வெள்ளாட்டு பால் ஊற்றி நல்ல மசி போல் அரைச்சி அதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வந்தாச்சுன்னா ஆண்மை குறைபாடுகள் முழுவதுமாக நீங்கும் அப்புறம் இந்த நெருஞ்சு முள் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த நெருஞ்சு முள்ள பச்சையாக எடுத்து பசும் பாலில் வேக வச்சு அதை வெந்ததை வந்து நல்ல நிழல்ல காய வச்சு அதை பொடிச்சு ஒரு நேரத்துக்கு ரெண்டு கிராம் வீதம் நம்ம வெள்ளாட்டு பாலில் காலையிலையும் மாலையிலையும் கலக்கி குடித்து வர அந்த ஆண்மைத்தன்மை விருத்தியாகி அந்த ஆண்மை சக்தியும் வந்து நல்லா பெருகும் அப்புறம் சிறுநெடுஞ்சிலோட இலையை மட்டும் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை வெள்ளாட்டு பாலோட அதை நல்லா சதச்சு இலைய நல்லா சதைச்சி வெள்ளாட்டு பாலோட சேர்த்து அதை காய்ச்சி நல்ல வடிகட்டி எடுத்து அந்த வடிகட்டுற அளவு தண்ணியில் நாளில் ஒரு பங்கு தேன் சேர்த்து குடிச்சு வந்தாச்சுன்னா ஆண்மை விருத்தியாகி ஆண்மை தன்மையும் வந்து நல்லா அதிகரிக்கும் நல்லது இப்போ நான் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் மருத்துவ தன்மைகளை வந்து வீடியோவாக போடும்போது உங்களுக்கு தெரிய வரணும்னா கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் வர்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாழ மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலைமதிப்பற்ற நல்வாழ்வு தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நீங்க பார்த்து பயன்பெற்ற இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் விமர்சனங்கள் கேள்விகள் ஆலோசனைகள் இருந்துச்சுன்னா கீழே தெரிகிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணி விடுங்க நான் அதுக்கு உங்களுக்கு பதில் அனுப்புகிறேன் நன்றி